வானம் கீழே விழுந்தது. ஒரு காட்டில் கடுமையாக காற்று வீசியது என்று சத்தம் கேட்டது. அந்த காட்டில் ஒரு முயல் இருந்தது. அது பயந்த சுபாவம் கொண்ட ஒரு முயல். காற்று வீசும் சத்தத்தை கேட்டு முயல் மிகவும் பயந்தது. அந்த சத்தம் கேட்கவே மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. நான் என் வலைக்குள் ஓடுகிறேன். ஓ அப்படி சொல்லிவிட்டு ஓடியது. மாமாத்து கீழிருந்த தனது வலைக்குள் ஓடியது. திடீரென்று தமாறொன்று பெரிய சத்தம் கேட்டது. பயந்து போன அந்த முயல் தன் வலையை விட்டு ஓடிச்சென்று. ஓடுங்கள், வானம் கீழே விழுந்து விட்டது, ஓடுங்கள் என்று கட்டியது. தன்னால் முடிந்த அளவிற்கு ஓடியது. பயந்து ஓடி வந்த முயலை வழியில் வந்த குள்ளநரி பார்த்தது. குள்ளநரி கேட்டது, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க என்று கேட்டது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லையா? வானம் கீழே விழுந்து விட்டது, ஓடுங்கள் என்று கட்டியது. மறுபடியும் ஓட ஆரம்பித்தது. அதை கேட்ட குள்ளநரியும் ஓடியது. குள்ளநரியை பார்த்து ஒட்டக சிவங்கி, யானை, குதிரை மற்றும் மான் ஓடியது. விலங்குகள் கட்டும் சட்டத்தை கேட்டு சிங்கம் குகையிலிருந்து வெளியே வந்தது. சிங்கம் கேட்டது, இங்க எல்லாம் எதிர்க்கிட்டு ஓடி வருங்கள் என்று கேட்டது. எல்லாம் ஒரே குரலில் கூறியது, வானம் கீழே விழுந்து விட்டது என்று. அதை கேட்ட சிங்கம் மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. யார் அப்படி சொன்னது என்று கேட்டது. முயல் சிங்கத்தின் முன் வந்தது. ஆனால் முட்டிசாரி சிங்கம் அந்த கடையெல்லாம் நம்பாது. அந்த வானம் எங்கே விழுந்ததோ அங்கே என்னை அழைத்துச்சு என்று சிங்கம் கூறியது. முயல் சிங்கத்தை ஒரு மாமரத்துக்கு முன் அடைத்து வந்தது. ஆனால் எல்லாரும் பார்த்தது என்னவென்றால், அந்த இடத்தில் ஒரு பெரிய மாங்காய் விழுந்து கிடக்குது. எல்லாருக்கும் அப்பதான் புரிந்தது அங்கு என்ன நடந்திருக்கும் என்று. எல்லா விலங்குகளும் முயல் மீது கோபம் அடைந்தது. பாடம், நாம் எந்த விஷயத்தையும் முழுமையாக ஆராய்ச்சி பார்க்காமல் அதை நம்பக்கூடாது. நன்றி.